மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி முதல் தில்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் அறிவித்தார். மேலும் விவசாயிகள் போராட்ட களத்திலிருந்து தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதையடுத்து மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்பப் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து விவசாய சங்கங்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக நேற்று அறிவித்தனர். தங்களது முக்கிய கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என நம்புவதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் ஜனவரி 15ஆம் தேதி மீண்டும் கூடி ஆலோசனை நடத்தவிருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன.